हलो वेलकम टू सत्य बामा किचन नम्ब दीपावली भक्षण वह इंडा पयतम्मा लाडू एपी पड़े अभी नाम पाकल अद्को पयतम और अर कप कड़ला पर्पम इतमी ना वह वान सेवक वरतेचको कांदकूड़ा सेवक वरतेचको ना आर वि இத மெஷின்ல கொடுத்து நல்ல நைஸ் பவுடரா ஓ அரைச்சு வந்துறோம் இப்ப ரெண்டையும் ஒண்ணா mix பண்ணிருக்கேன் இல்ல ஆமா ரெண்டையும் ஒண்ணா mix பண்ணிருக்கேன் நைஸ் பவுடரா நம்ம அரைச்சு வந்துட்டு எப்படி பண்ணனும்ங்கறத பாக்கலாம் நாம வறுத்து வச்ச பயத்தம்பருப்பையும் கடலை பருப்பையும் மெஷின்ல கொடுத்து பயத்தமா லாடுக்கு மாவு அரைச்சு வந்துட்டோம் இது பாருங்க இந்த மாதிரி நைஸா அரைச்சு கொடுத்திருக்காங்க இத வந்து மாவு சலடையில சலிச்சு நடுறோம் நம்ம 1 கிலோ பயத்தம்பருப்பும் 1/2 கப் கடலை பருப்பும் போட்டோம் இல்லையா அதுக்கு 9 டம்ளர் வந்திருக்கு ஓ மாவு அளந்து பார்த்தாக்க சோ அதல நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு டம்ளர் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இந்த ஒரு டம்ளர் மாவுக்கு இதே டம்ளரா இல்ல 1/4 டம்ளர் ஜீனிய வந்து ஏலக்காய் போட்டு மிக்ஸில அரைச்சு வச்சிருக்கேன் பவுடரா சரி இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நம்ம mix பண்ணி நடுவோம் அப்புறம் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா திராட்சை பழம் முந்திரி பருப்பு நெய் ஏலக்காயை இதல அரைச்சிட்டோம் நம்ம சக்கரையோட கூட நம்ம அரைச்சிட்டோம் இது வந்து ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் இது நம்ம வந்து சக்கரையோட போட்டு அரைச்சாச்சு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாவை பவுல்ல சேர்த்துட்டு இந்த sugar பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ரொம்ப நைஸா இருக்குிறதுனால பறக்கும் பார்த்து மெதுவா mix பண்ணனும் இந்த மாவியும் sugar பவுடரியும் நல்லா ஒண்ணா சேர்றபடிக்கு ஃபர்ஸ்ட் mix பண்ணி விடுறோம் நம்ம இத இப்போ நல்லா mix பண்ணிட்டோம் ஒண்ணா mix பண்ணியாச்சு இப்போ வாணலில அந்த நெய் ஃபுல்லா ஊத்திட்டேன் முந்திரியை சேர்த்துப்போம் நெய் காஞ்சிடுது நல்ல சூடான நிலைக்கு இந்த முந்திரியை சேர்த்துக்கணும் அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கணும் சூட்டோடதா விட்டு நம்ம புடிக்கணும் ரவா உருண்ட மாதிரியே தான் இதுவும் அடுப்பு சிம்லயே தான் வச்சுக்கணும் என்ன நெய் பொங்கி ஒழிஞ்சிட கூடாது இதுவும் வந்து யூனிஃபார்மா வறுபடணும் முந்திரியும் இப்போ முந்திரி பருப்பு செவக்க ஆரம்பிச்சுடுது இந்த ஸ்டேஜ்ல நம்ம திராட்சையும் போட்டுடலாம் திராட்சையும் இப்படி பபிள் பபிளா கொஞ்சம் பெருசா வரும்போது அடுப்பு அணைச்சிடலாம் இப்போ இந்த நெய்ய ஃபுல்லா நம்ம இதல சேர்த்துடுவோம் சூடோட चिमली मारे पायतमा सायकाल स्कूल पाल इधर उरुंडियो स्नैक पाता इतमारी रिबन पकोड़ा मुल तेवल मुर्क चीड़े अनर्जी रोम एनर्जेटिका इत पायतमा उरुंडेन पेर बट कड़ला पर्प सेको अब नम्बर साधारण नार्य पड़ोब सीरी पंडिकल पड़ोबू एम साधारण आरू पायतपरपू पड़कूड़ा कुछ कल्याण कार्य अदा पड़े कड़ला पर्प सो कंपान कल्याण पर्पन कड़ला पर्पा वो नम्ब पायतपरपु सोड़कूट कुछ कड़ला पर्प नम्ब सेको इनमें क्या नम्ब मिक्स पड़ी के ना वो नये काची विटना करंडिया पेसरे पता नूडा कई वो कई वो डेरक्टा वेकूड़ा करंडिया ना कलरी विटे अब कया सेतु ना इसरी विटकन इंब उ पिछड़ना रवा उ पिछड़ो अदारी चिना चिना चार ஆமா இந்த பரலல அழுத்தம் கொடுத்துட்டோம்னா அழகா உருண்டை வந்து உங்களுக்கு வரும் நெய் எத்தனை எத்தனை நிறைய உருண்டைளோ அது வந்து பிடிக்கிறது ஈஸி
இந்த மாதிரி சைஸுக்கு எல்லா மாவியும் இந்த சூட்டோடைய அது பாருங்க இந்த செவந்து தான் போகும். நான் ரவா உடலி காமிச்சேன் பாருங்க கை செவந்து தான் போகும் இந்த சூட்டுக்கு. பட் கொஞ்சம் பொறுத்துட்டு நம்ம கடை கடன் பிடிச்சி போட்டோம்னா அதான் சூட்டோட பிடிச்சி போட்டுடணும். கண்டிப்பாக சூட்டோட பிடிச்சி போட்டுடணும். ஆறு எடுத்துல வந்து நெய் உறைஞ்சிடும் இல்லையா, அதனால வந்து சூட்டோட பிடிச்சி போட்டுடணும். இப்போ கம்ம கம்மானு வறுத்த பயத்தம்பருப்பு நெய் வாசனையா ஏலக்காய் வாசனையோட மாலாடு பயத்த மாலாடு தீபாவளிக்கு ரெடி ஆகிடுது. இந்த மாவெல்லாம் ரெடியாக கையில் இருந்தது வச்சுங்களேன், ரவாவும் சரி இந்த மாதிரி பயத்த மாவும் சரி இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி கையில் எப்போவுமே ரெடியாக வச்சுருக்கோன்னா பண்ணுறது 10 நிமிஷம்தான். நம்ம அந்த நெய் காயறது இல்லையா அந்த டைம் தான் நெய்யை காய வச்சு டக்குன்னு முந்திரி திராட்சையை வறுத்து அதில் போட்டு சர்க்கரையை மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு இதோட மாவோட மிக்ஸ் பண்ணி நம்ம பிடிச்சி போட்டோம்னா 10 நிமிஷம். ஒரு டம்ளர் போட்டோன்னே போகணும். இது வந்து ஒரு 15-16 உருண்டை வந்திருக்கு. ஸோ ஈஸியாக அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தாராளமாக சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து ப்ரோட்டீன் நல்ல ரிச்சின் ப்ரோட்டீன் இல்லையா பயிர் எல்லாமே, அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் இதை பண்ணி சாப்பிடுங்கோ. சாப்பிட்டு வந்து உங்களோட வியூஸ் வச்சுருந்துங்கோ, லைக்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.